தமிழ் முதலாம் வகுப்பு. வணக்கம் மாணவர்களே. பாடம் இரண்டு, விரலோடு விளையாடு. நாய்க்குட்டியை தேடி. நம்மளோட ஒரு பொருள் காணோனா நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம்? எங்க போய் புகார் பண்ணுவோம்? காவல் நிலையத்துக்கு போய் காவலர்கிட்ட புகார் கொடுப்போம். காவல் நிலையம்னா என்னது? போலீஸ் ஸ்டேஷன், நமக்கு தெரியும் தானே? சரி, அங்கே போய் ஒரு நாய் தன்னோட செல்ல நாய்க்குட்டியை காணோன்னு புகார் கொடுக்குறாங்க. சரி, அங்கே காவலர் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு அந்த செல்ல நாய்க்குட்டியை தேடி வராரு. சரி, நம்மளும் காவலருக்கு அந்த நாய்க்குட்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுப்போமா? சரி பாருங்க, இங்கே ஒரு அஞ்சு நாய்க்குட்டிங்க இருக்குது. அதில் இதில் இந்த செல்ல நாய்க்குட்டி எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, கண்டுபிடிச்சதை நாம் இப்போது வட்டம் போட்டு காமிக்கலாமா? உங்களும் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. நீங்களே இதே மாதிரி இந்த செல்ல நாய்க்குட்டியை வட்டம் போட்டு காமிங்க. நாம் இந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம். சரி, அடுத்தது பாருங்கள். வேறுபட்டதை வட்டமிடுவோம். வேறுபட்டதுனா என்னது? வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருள் வித்தியாசமாக தெரியும் இல்லையா, அதுதான் நம்ம வேறுபட்டதுன்னு சொல்லுவோம். சரி, இங்கே பாருங்கள், நான்கு வெட்டி கிளிகள் உள்ளன. அதில் எது நமக்கு மாறுபட்டது பாருங்கள். முதல்ல இருக்கிற வெட்டி கிளிக்கு தலையில் ரெண்டு கொம்பு, வாலில் ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா. சரி, அடுத்து ஆறு கால்கள் இருக்குது. அடுத்த வெட்டி கிளியை பாருங்கள், தலையில் ரெண்டு கொம்பு, ரெண்டு வால் இருக்குது, ஆறு கால் இருக்குது. அப்போ இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ வேறுபட்டது எது பாருங்கள்? இந்த வெட்டி கிளிக்கு தலையில் ரெண்டு கொம்பு, வால் ரெண்டு இருக்குது, ஆனால் கால் மட்டும் எத்தனை இருக்குது? ஐந்து தான் இருக்குது. அப்போ இதிலிருந்து இது வேறுபட்டது. சரி, அடுத்தது பாருங்கள், இந்த வெட்டி கிளிக்கு தலையில் ரெண்டு கொம்பு, ரெண்டு வால் இருக்குது, ஆறு கால்கள் இருக்குது. அப்போ இதில் எது வேறுபட்டது? இந்த மூன்றாவது வெட்டிக்கிளி தான் வேறுபட்டது. சரி, இது நாம் என்ன பண்ணணும்? வட்டமிடணும். வட்டம் போடணும். நாம் என்ன பண்ணணும்? பென்சில் எடுத்து அழகா வட்டம் போடுங்க. அடுத்து கீழே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? முதலை இருக்கு. இந்த நான்கு முதலையும் பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. கண் ரெண்டு, கை ரெண்டு, கால் இரண்டு, வால் இருக்குது. அதுக்கப்புறம் வாய் திறந்துருக்கு. அந்த வாயில் இதில் பற்கள் இல்லை. அதே மாதிரி இந்த முதலையும் பாருங்கள், கண் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, வால் இருக்குது, ஆனால் வாயிலையும் பற்கள் இல்லை. அதுக்கப்புறம் இந்த முதலை பாருங்கள், கண் இருக்குது, வாய் திறந்துருக்கு, அதில் பற்கள் இல்லை, கை இருக்குது, வால் இருக்குது. அடுத்து இந்த முதலை பாருங்கள், கண் இருக்குது, வாய் திறந்துருக்கு, அதுக்கப்புறம் கை இருக்குது, வால் இருக்குது, ஆனால் வாய் திறந்துருக்குலே அதில் பற்கள் இருக்குது. அப்போ இந்த மூன்று முதலைக்கும் பற்கள் இல்லை, இந்த முதலைக்கு பற்கள் உண்டு. அப்போ இதில் இதுதான் வேறுபட்டது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? வட்டமிடணும். இங்கே நீங்களும் இதை வட்டம் போட்டுக்கோங்க. அடுத்து நத்தை என்ன இருக்குது? நத்தை நத்தையை பாருங்கள், நான்கு நத்தைகள் இருக்குது. எல்லாம் ஒரே கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அதனுடைய கண்ணை பாருங்கள், இங்கே உருண்டையாக இருக்குது. அடுத்த நத்தைக்கு சதுரமாக இருக்குது. அடுத்த நத்தைக்கு வட்டமாக இருக்குது. அடுத்த நத்தைக்கும் வட்டமாக இருக்குது. அப்போ இது எது வேறுபட்டது? இந்த இரண்டாவது நத்தை தான் வேறுபட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பென்சில் எடுத்து அழகாக
இந்த வேறுபட்ட இந்த நத்தையை நாம் வட்டம் போட்டு காமிக்கணும். சரி, அடுத்த பக்கம் போகலாமா? நாம் பாருங்கள், ஒன்று போல் உள்ளதை இணை சேர்ப்போம். ஒன்று போல்னா என்னது? இங்கே நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் என்ன பிக்சர், என்ன படம் இருக்கோ அதில் இருக்கிற மாதிரியே மற்ற எல்லாமே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே நான்கு புழுக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருக்கிற புழு மாதிரியே இந்த நான்கு புழுவில் எது ஒன்று ஒன்று போல் உள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? பாருங்கள், இந்த புழுவுக்கு தலையில் ரெண்டு கொம்பு இருக்குது, வால்லேயும் ரெண்டு கொம்பு இருக்குது, அதுக்கப்புறம் வாய் இளம் சிவப்பில் இருக்குது. இப்போ இது மாதிரியே நம்ம இங்கே இருக்கிறத கண்டுபிடிப்போமா? முதல்ல இருக்கிறத பாருங்கள், வாயில் சிவப்பு இல்லை, அப்போ இது இல்லை. ரெண்டாவது, தலையில் கொம்பு இருக்குது, வாய் சிவப்பாக இருக்குது, ஆனால் வாலில் ஒரு கொம்பு தான் இருக்குது, அப்போ இதுவும் இல்லை. அடுத்து பாருங்கள், தலையிலே ரெண்டு கொம்பு இருக்குது, வாயிலும் சிவப்பில் இருக்குது, வாலும் ரெண்டு கொம்பு இருக்குது, அப்போ இதுதான் இது மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியாக ஒன்று இருக்குது, அதுவும் பார்க்கணும் இல்லையா? பாருங்கள், தலையில் ஒரு கொம்பு தான் இருக்குது, வாய் சிவப்பாக இருக்குது, வால் ரெண்டு கொம்பு இருக்குது, ஆனால் நமக்கு தலையிலையும் ரெண்டு கொம்பு இருக்கணும் இல்லையா? அப்போ இதில் நாலில் எது சரியாக இருக்குது? இந்த மூணாவது புழு தான் சரியாக இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? இணை சேர்ப்போம். இணை சேர்க்கலாமா? பென்சில் எடுத்து இதுக்கு இணையானது இந்த மூணாவது புழு தான் நம்ம இணை சேர்க்கணும். சரி, அடுத்து பாருங்கள், ஒரு கோமாளி இருக்காரு. அவருடைய தொப்பி பாருங்கள், நீல கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், பச்சை கலர்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய மூக்கு பாருங்கள், சிவப்பு கலரில் இருக்குது. கழுத்தில் பச்சை கலரில் ஆரம் போட்டிருக்காரு. ஆரம்னு என்னது? கழுத்து பட்டி சொல்லுவோம் இல்லையா, டை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சரி, இதே மாதிரியே இந்த கோமாளிக்கு இருக்கான்னு பாருங்கள், இளம் சிவப், நீல கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், பச்சை கலர்னு தொப்பி போட்டிருக்கிறாரு. ஆனால் மூக்கு மட்டும் மஞ்சள் கலரில் இருக்குது. சரி, அப்போ இது இல்லை. அடுத்து பாருங்கள், நீல கலர், மஞ்சள் கலர், சிவப்பு, பச்சை, மூக்கும் சிவப்பு கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் கழுத்து பாருங்கள், கழுத்துலையும் பச்சை கலர் ஆறு மாதிரி இருக்கா? சரி, அப்போ மீதி இருக்கு, இன்னும் ரெண்டையும் பார்த்துடலாமா? பாருங்க, தொப்பி நீல கலர், மஞ்சள், சிவப்பு, பச்சைன்னு இருக்குது, மூக்குலையும் சிவப்பு கலர் இருக்குது, அதுக்கப்புறம் கழுத்தில் நமக்கு என்ன கலர் இருக்கணும்? பச்சை கலர் இருக்கணும், ஆனால் இதில் நீல கலர் தான் இருக்குது, அப்போ இதுவும் இல்லை. அடுத்து பாருங்கள், இவருடைய தொப்பி பாருங்கள், நீல கலர், இது மரக்கலர் சொல்லுவோம் இல்லையா, ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் சிவப்பு கலர், அப்போ இதுவும் இல்லை. அப்போ இதுக்கு சரியானது இணை எது? இந்த கோமாளிக்கு சரியான இணைக்கான கோமாளி இந்த இரண்டாவது கோமாளியை நம்ம இணை சேர்க்கணும். அப்போ இந்த படத்துக்கு இது சரியான படம் இது தான் அப்படின்னு இணை சேர்க்கணும். சரி, அடுத்து பாருங்கள், தவளை என்ன இருக்குது? தவளை, தவளையை பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு, கண்ணு ரெண்டு இருக்குது, வாய் இளம் சிவப்பு, இங்கே கையை நீட்டி காமிக்குது இல்லையா? அதே மாதிரி இது எந்த தவளை இருக்குன்னு பாருங்கள், இந்த கண்ணு ரெண்டும் இளம் சிவப்பில் இருக்குது, அப்போ இது இல்லை. அடுத்த தவளை பாருங்கள், கண்ணு ரெண்டையும் சிவப்பு வந்து அழகாக இருக்குது, வாயிலாம் சிவப்பில் இருக்குது, கை வந்து இந்த விரலை என்ன பண்ணிக்கிச்சு, மடக்கி வச்சுக்கிச்சு, அப்போ இதுவும் இல்லை. இந்த தவளை பாருங்கள், கண் இருக்குது, வாய் இருக்குது, கை என்ன பண்ணிக்கிச்சு, கீழே ஊனி இருக்கா? சரி, அப்போ இந்த தவளையும் இல்லை. அடுத்து இந்த நான்காவது தவளையை பாருங்கள்,
கண்ணு இருக்கு, வாய் இள சிவப்பு, இந்த கை நீட்டி விரலும் நீட்டி இருக்கு. அப்ப இதுக்கு இதுதான் இணையான படம். அப்ப இது நாம என்ன பண்ணணும், இணை சேர்க்கணும். சேர்க்கலாமா? இப்ப இந்த மூணு படத்துலயும் நாம சரியான இணைய சேர்த்துட்டோம். அடுத்து பாருங்க, பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். பொருத்தமான குழுவுடன் சேர்ப்போம். குழுனாவே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. இந்த பாருங்க, குழுவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு, வாத்து, காகம், கிளி, இந்த மூணு பேர், மூன்றுமே பறவைகள் இல்லையா. அப்போ நம்ம இங்கே ஒரு பறவையை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, இது சக்கரம், இது பொம்மை, இது ஆந்தை. ஆந்தைங்கிறது ஒரு பறவை, இது முயல். அப்போ எது சரியானது? இப்போ இந்த குழுவுக்கு இந்த ஆந்தை படம் தான் சரியானது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இணை சேர்க்கணும். சேர்க்கலாமா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் விளையாட்டு பொருள் இல்லையா. கப்பல், மரக்குதிரை, வானூர்தி. இப்போ இதே மாதிரி ஒரு விளையாட்டு பொருள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. முதல்ல இருக்கிறது நம்ம கேசரி, சாப்பிடுவ பொருள் இல்லையா. அடுத்து சாக்லேட், மிட்டாய் சொல்லுவோம் இல்லையா. அடுத்து வண்டி. இந்த வண்டி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? தொடர் வண்டியோட முதல் பகுதி மாதிரி இருக்கு இல்லையா. அடுத்து வாழைப்பழம். அப்போ இது மூணுமே சாப்பிட்ற பொருள், இது ஒன்று தான் விளையாடுற பொருள். அப்போ இதுக்கு இந்த குழுவுக்கு இதுதான் சரியான இணை. இணை சேர்க்கலாமா? நீங்களும் பென்சில் எடுத்து இது மாதிரி இணை சேர்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒரு நோட்டு இருக்குது, அதுக்கப்புறம் அழிப்பான், அதுக்கப்புறம் பென்சில் இல்லையா, எழுதுகோல் சொல்லுவோம் இல்லையா. இப்போ இது மூணுக்கும் இணையானது என்னது பாருங்க, கண்டுபிடிங்க. தண்ணீர் பாட்டில், பென்சில் துருவி, அதுக்கப்புறம் பை, அதுக்கப்புறம் ஷூர்க். அப்போ இதுக்கு எது இணையானது? இந்த குழுவுக்கு இணையானது பென்சில் துருவி தான் சரியானது. சரி, இதே மாதிரி நீங்களும் இணை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சரியான பொருளை குழுவுடன் கண்டுபிடிச்சி இணை சேர்த்துட்டோம். சரி, அடுத்த பகுதி போலாமா? இணை சேர்ப்போம், தனித்திருப்பதை வட்டமிடுவோம். இணை சேர்ப்போம்னா என்னது? இங்கே பாருங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு, இங்கே வெறும் செருப்பு மட்டும்தான் இருக்குது. இந்த செருப்புகள்லாம் தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தனியாக இருக்கிறத இணை, அதனுடைய இணை ஜோடியோடு நம்ம சேர்க்கணும். சரி, இப்போ தனித்து இருக்கிற ஒரு பொருளை நாம் வட்டமிடணும். இணை சேர்க்கலாமா? நீங்களும் பென்சில் எடுத்துக்கோங்க. பாருங்க, முதல்ல இந்த செருப்புக்கு இணையானது எங்கே இருக்குது? பாருங்க, இது இங்கே இருக்குது. அடுத்து இந்த செருப்புக்கு இணை இங்கே இருக்குது. அடுத்து இதுக்கு பாருங்கள், இங்கே இருக்கு. அடுத்து இதுக்கான இணை எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதே வந்து இணை சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய இணை எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செருப்போட இணை இங்கே இருக்குது. இந்த செருப்புக்கு இணை இங்கே இருக்குது. அப்போ இதில் எது தனித்து இருக்குது, அதை நம்ம வட்டமிட்டு அமைப்போமா? பாருங்க, இங்கே இந்த ஷூ மட்டும்தான் தனியாக இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், அழகாக இதை தனித்திருக்கிறத வட்டம் போட்டு காமிக்கணும். வட்டம் போட்டோமா? சரி, நீங்களும் சரியான இணையை பார்த்து வட்டமிட்டு காமிங்க. அடுத்து பாருங்க, நிகழ்வை சொல்வே. நிகழ்வுனா என்ன? நமக்கு நிகழ்வை சொல்வேன். பாருங்க, இந்த படத்தெல்லாம் பாருங்க,
படத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். முதல் படத்தில் ஒரு பெரிய ஆழம் வரும், அதுக்கப்புறம் அந்த ஆலமரத்தில் ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை என்ன பண்ணுது, ஆலமரத்தில் சின்ன சின்ன குச்சிங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக குட்டியாக ஒரு கூடு கட்டிடுது. கூடு கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அதில் முட்டை இட்டு அடை காக்குது. அடை காத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த முட்டையிலேருந்தே குட்டி குட்டியாக சின்ன சின்ன குருவிங்கள்லாம் வெளியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பெரிய பறவை என்ன பண்ணுது, பறந்து போய் அந்த குட்டி பறவைங்களுக்கெல்லாம் இறை தேடிட்டு வருது இல்லையா. அதே மாதிரி ஒரு நாள் இறை தேட செல்லும் போது இந்த குட்டி பறவைங்கள்லாம் தன்னோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா அம்மா நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த பறவை என்ன சொல்லுது, பெரிய பறவை என்ன சொல்லுது, இல்லடா சொல்லும், நீங்கள்லாம் குட்டி குழந்தைங்க, உங்களுக்கு இன்னும் ரெக்கைகள்லாம் முளைக்கல, சின்னதாக இருக்குது, உங்களால் ரொம்ப தூரத்துக்கு பறந்து வர முடியாது, அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீட்லேயே பத்திரமா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குட்டி குருவிகள் என்ன சொல்கிறாங்க, சரிங்கம்மா நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி குழந்தைகளே, இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை நாம் கேட்டு சமத்தா இருக்கணும், அதிகமாக குறும்பு பண்ணாமல் சேட்டை பண்ணாமல் அவங்க சொல் பேச்சை கேட்டு நாம் வீட்லேயே பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் சரிங்களா. அடுத்த பக்கத்துக்கு போகலாமா. பெயரை சொல்வேன், படத்தை பார்த்து பெயரை சொல்வேன். இங்கே நான் சொல்ல சொல்ல நீங்களும் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். குடை, குடை. பாகற்காய், பாகற்காய். அடுத்து கல், கல். அடுத்து தவளை, தவளை. அடுத்து இலை, இலை. அடுத்து முட்டைகள், முட்டைகள். அடுத்து தலையணை, தலையணை. அடுத்து உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. அடுத்து குடம், குடம். அடுத்து இளநீர், இளநீர். அடுத்து யானை, யானை. அடுத்து பை, பை. என்ன குழந்தைகளை, படத்தை பார்த்து அதனுடைய பெயரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. அடுத்து பாருங்கள், வீரலோடு விளையாடு. நாம் என்னென்ன விளையாட்டுக்கெல்லாம் விளையாடுவோம், இந்த குழந்தைங்களாம் என்ன விளையாடுறாங்கன்னு பாருங்கள். குச்சி வச்சு விளையாட்டு, அதுக்கப்புறம் நம்ம கல் வச்சு விளையாடுவோம், மணிகள் வைத்து விளையாடுவோம் இல்லையா. சரி அடுத்து பாருங்கள், களிமண்ணில் கை வண்ணம். இந்த குழந்தைங்கள என்ன செய்கிறாங்க, களிமண் எடுத்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன பொம்மைகள் செய்கிறாங்க. என்னென்ன செய்கிறாங்க, பம்பரம் செய்கிறாங்க, சங்கு செய்கிறாங்க, விளக்கு செய்கிறாங்க, அம்மி செஞ்சுருக்காங்க, பாம்பு செஞ்சுருக்காங்க. சரி குழந்தைங்களே, நீங்களும் இதே மாதிரி களிமண்ணில் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு பொருள்லாம் செய்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள், தானியங்களே ஓவியங்களாய். தானியங்கள்லாம் என்னென்னது, அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, அதுக்கப்புறம் பயிர், பாசிப்பயிர், கோதுமை,
இதெல்லாம் நமக்கு பருப்பு வகை தானியங்கள்னு சொல்லுவோம். இந்த தானியங்கள்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பொம்மைகள் வரையலாம், அதுக்கப்புறம் பூக்கள் வரையலாம், பழங்கள் வரையலாம், காய்கள் வரையலாம், பறவைகள் வரையலாம். வரைஞ்சி அது மேலே என்ன பண்ணலாம், குட்டி குட்டி குட்டியாக அந்த மாதிரி அரிசி பருப்பு தானியங்கள்லாம் நம்ம ஒட்டி அழகாக அழகு சேர்க்கலாம். சரி பாருங்கள், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரிசியும் பருப்பையும் வச்சு ஒரு சாமந்தி பூ மாதிரி அழகாக வரைஞ்சி அதை ஒட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீன் வரைஞ்சி மீனில் வந்து ஒட்டியிருக்கிறாங்க. இதே மாதிரி நம்மளும் ஒட்டலாமா? சரி, ஒரு வெள்ளை தாள் எடுத்து அதில் உங்களுக்கு பிடிச்ச பறவைகள் விலங்குகள் பழங்கள்னு வரைஞ்சி நீங்களும் இதே மாதிரி தானியங்களை ஒட்டிட்டு வாங்க. அடுத்து பாருங்கள், விருப்பம் போல் கிறுக்கலாம். எதுக்காக கிறுக்கலான்னு சொல்கிறாங்க, ஏன் கிறுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய விரல்கள்லாம் பிஞ்சு விரல்கள், சின்ன விரல்கள் இல்லையா, அப்போ நம்ம பென்சில் பிடிச்சி இந்த மாதிரி வட்டம் போடலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறுக்கலாம், இந்த மாதிரி வளைந்து வளைந்து எழுதி பழகலாம், அதுக்கப்புறம் நீட்டமாக கோடு போடலாம். இந்த மாதிரி போடும்போது தான் பென்சிலை பிடிச்சி நம்ம எழுதும் போது தான் வரையும் போது தான் நமக்கு எழுத்துக்கள் அழகாக தெளிவாக வரும். நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சி பாருங்கள், எழுதி பாருங்கள், கிறுக்கி பாருங்கள், வட்டம் போடுங்க, சரிங்களா? அடுத்த பகுதி போகலாமா? வண்ணம் தீட்டுவேன். உங்களுக்கு பிடிச்ச வண்ணங்களை பாருங்கள், மேகம், வாத்து, அதுக்கப்புறம் பூக்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தை கலர் எடுத்து இதில் வண்ணம் தீட்டி மகிழ்க. அடுத்து பாருங்கள், புள்ளிகளை இணைப்பேன். இங்கே சின்ன சின்ன சின்னதாக புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த புள்ளிகள்லாம் இணைத்து அதுக்கு நம்ம வண்ணமிட்டு பார்க்கலாமா? சரி, பென்சில் எடுத்துக்கோங்க. நீங்களும் இதேமாரி என்ன பண்ணுறீங்க, சின்னதாக இந்த புள்ளிகளெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தை இதில் வண்ணம் விடுங்க. அதுக்கப்புறம் தோரணம் இருக்குது, வீடு இருக்குது, இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வரைஞ்சி மகிழலாம். சரி, நீங்கள் இதிலையும் வரைஞ்சி வண்ணம் விட்டு பாருங்கள். அடுத்த பகுதி போகலாமா? வாங்க என்னோடு. பாருங்கள், இந்த பக்கத்தில் பாம்பு இருக்குது, வண்ணத்து பூச்சி இருக்குது, தேனீ இருக்குது, எறும்பு இருக்குது, நத்தை இருக்குது. இவங்கெல்லாம் என்னோட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இந்த புள்ளியில் ஆரம்பித்து இந்த அவங்க இங்கெல்லாம் போகிறாங்களோ நம்மளும் அதே மாதிரி போகலாம். போகலாமா? பென்சில் எடுத்து நீங்களும் இதே மாதிரி வரைந்து பழகுக. பாருங்கள், பாம்பு எப்படிலாம் போகும், வளைஞ்சி வளைஞ்சி போகும் இல்லையா, நாம்ளும் இந்த மாதிரி வளைந்து வளைந்து போகும்போது தான் நம்மளுடைய எழுத்துக்களும் எழுதும்போது அழகாக தெளிவாக இருக்கும். சரி, அதே மாதிரி நாம்ளும் எழுதலாமா? சரி, நீங்களும் இதே மாதிரி இந்த புள்ளிகளை இணைத்து எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? நீங்களும் இதே மாதிரி எழுதி பாருங்கள். அடுத்து, விடுபட்டதை வரைவேன். பாருங்கள், இங்கே ஒரு கோமாளி இருக்காரு, இங்கே வரைஞ்சிருக்காங்க. இதில் எது விடுபட்டு இருக்கிறதோ அதை நாம் வரைந்து பழகலாமா?
அடுத்து விரலோடு விளையாடல விரலோவியம் பாருங்க விரலோவியம் விரல் என்னது பாருங்க உங்களுக்கு இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க யார் யார் என்ன செய்கிறாங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க நாம்ளும் அதே மாதிரி செய்யலாமா பாருங்கள் நம்மளோட இடது பெருவிரல் இருக்கு இல்லையா நம்மளுடைய பெருவிரல் இருக்கு இல்லையா அந்த பெருவிரலில் உங்களுக்கு பிடிச்ச வண்ணங்களை தொட்டு இதில் தம் பிம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொடுக்கணும் சரி நீங்களும் இங்கே இருக்கிற மாதிரி பெருவிரலால் தம் பிம்பர்ஸ்ன் கொடுங்க சரி மாணவர்கள் இதெல்லாம் செய்து பாருங்கள் வண்ணம் விட்டு மகிழ்க நன்றி மாணவர்களே